அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக அனைத்து அன்பு உள்ளங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நம் எதிரியை பழிவாங்கும் இயந்திர தகடு முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரி இல்லாதவங்களே கிடையாது இந்த நாட்டிலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிரிங்க மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனால் காரணம் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வழியில் பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க முன்னிலைக்கு வரக்கூடாது, அவங்க பசங்க நல்லா படிக்கிறாங்களே அவங்க நல்லபடியாக இருக்கானே அவங்க பசங்கள்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்களேங்கிற ஒரு வழி தேர்தல் ஒரு புறாவினால் வர்றது தான். இது புறாமை தான் மெயின் காரணமே இதுக்கு. ஆனால் நாம் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டோம், நாம் வந்து நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். அப்படி வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து ஏதாவது ஒரு விதத்தை தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பேர்வழிகளை சமாளிப்பது எப்படி, அதுக்காக தான் இந்த பதிவில் ஒரு இயந்திரத்தை நாங்கள் கடைசியில் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த இயந்திரத்தை வந்து நீங்கள் செப்பு தகடை வச்சு எழுதணும். வெறும் நம்பர் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த இயந்திரத்துக்கு கீழே யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேர் எழுதணும். பக்கத்தில் அவங்க அம்மாவுடைய பேர் எழுதணும். வெறும் நம்பர் தான் அலட்சியமாக இருக்க வேண்டாம். நம்பருங்களுக்கு இருக்கிற பவர் வேறு எதுக்குமே கிடையாதுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வாங்குறதுனா கூட நம்பர் பார்த்து தான் வாங்குறாங்க. டோட்டல் பார்த்துட்டு அவருடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வருதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வாங்குறாங்க. அந்தளவுக்கு நம்பர்களுக்கு ரொம்ப பவர் அதிகம். ஆகையினால் நண்பர்களே, இந்த எண்களை கொண்டு இந்த ஒரு இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினாக்கா எப்படி பயன்படுத்துன்னு நான் சொல்கிறேன். 100% உங்களுக்கு பலன் கிடைக்கும். முதல்ல ஒரு செப்பு தகடி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சைஸாக எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த செப்பு தகட்டுக்கு கீழே ஃபஸ்ட்டு எதிரியோட பேர் எழுதுங்க. எதிரியோட பேர் எழுதின அப்புறம் எதிரியோட பேரோட பக்கத்தில் அவங்களோட அம்மா பேரை எழுதணும். எழுதி முடித்த அப்புறம் மேலே எந்திரத்தை வரையுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்திரத்தை வரைஞ்ச அப்புறம் கீழே பேர் எழுதுறதுக்கு இடம் இல்லைன்னா கஷ்டமாக போயிடும். அதனால் பேர் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, ரெண்டு பேர் பேரும். அதுக்கப்புறம் மேலே எந்திரம் வரைங்க. நின்று நிதானமாக வரைங்க. எண்கள்லாம் கரெக்டாக இருக்கணும், பிழை இருக்கக்கூடாது, தகடில் வந்து ஓட்டை விழுந்துடக்கூடாது. நின்று நிதானமாக எழுதணும். இது வந்து வேலைக்கம்மை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எழுதி முடித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா சுருட்டிக்கோங்க. இதுக்கெல்லாம் மந்திரம்லாம் எதுவும் கிடையாது. சுருட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு கால் படாத இடமாக பார்த்துட்டு ஒரு அடி தோண்டிட்டு அதுக்குள்ளே புதைச்சிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். கால் படாத இடமா பார்த்துட்டு நல்லா ஒரு அடிக்கு பள்ளம் தோண்டிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு வந்துடணும். இதுதான் அந்த இயந்திரம். நம்பர்லாம் பார்த்துக்கோங்க. கீழே எதிரின் பேர்னு போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் அவங்களுடைய தாயாரோட பேரை எழுதணும் நீங்கள். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதை வந்து வியாழக்கிழமை செஞ்சால் போதும். தயவு செஞ்சு தவறான விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு யார் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சாதாரண விஷயத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். நான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இதை அவங்களும் பயன்படுத்தும். நல்லதுக்காக மாத்திரம் தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. அவசியம் இருந்தால் பயன்படுத்துங்க. சும்மா சாதாரண சண்டை சச்சரவுகள்லாம் இதை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தகடு, எதிரிகளை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு தகடு. இந்த தகடு செஞ்ச அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் எதிரி உங்கள் பக்கமே வரமாட்டான். அவனுக்கு மனசில் பதிய வைக்கும் இது. இந்த மாதிரி அவன் தாளுக்கு தொல்லை கொடுக்குறான், அந்த மாதிரி தான் நமக்கு இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் பதிய வைக்கக்கூடிய ஒரு தகடு இது, எந்திரம் இது. அதுக்கப்புறம் உங்கள் பக்கமே அவன் வரமாட்டான், திருந்திடுவான். அதனால் தேவையானால் மட்டும், அவசியமானால் மட்டும் இதை பண்ணுங்கள். அனாவசியமாக அப்பாவைகள் மேலே இதை ஏவி விட வேண்டாம் அப்படின்னு நான் உங்களை மணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.